டெம்பிள்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம குளித்தலை அண்ணா நகரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். அண்ணா நகரின் மையத்தில் இந்த கோவில் அமைந்துள்ளது. மேலும் அனைத்து தெருக்களும் சங்கமிக்கும் இடத்தில் இந்த கோவில் அமைந்திருப்பது மிகவும் சிறப்பானது. விநாயகர் சந்நிதிக்கு இடதுபுறமாக காமாட்சி அம்மன் சந்நிதி அமைந்துள்ளது. காமாட்சி அம்மன் சந்நிதிக்கு அருகிலேயே விஷ்ணு துர்கை சந்நிதியும் அமைந்துள்ளது. விஷ்ணு துர்கை சந்நிதிக்கு பக்கத்திலேயே பாலமுருகன் சந்நிதி உள்ளது. மேலும் சுற்று பிரகாரத்தில் குரு தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர், சனீஸ்வர பகவான் மற்றும் மகாலட்சுமிக்கு தனித்தனியே சந்நிதிகள் அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் குளித்தலையில் மகாலட்சுமிக்கென தனி சந்நிதி இந்த கோவிலில்தான் உள்ளது. வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உள்ள சுக்கிர ஓரையில் மகாலட்சுமிக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெறும். மேலும் ராகு காலத்தில் விஷ்ணு துர்கைக்கு பூஜைகள் நடைபெறும். விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு காலை கணபதி ஓமம் மற்றும் கணபதி பூஜை இங்கு நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி அன்று காலையில் 24 வகையான அபிஷேகங்களும் அர்ச்சனைகளும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை மூலவர் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. தற்போது மூலவர் மற்றும் உற்சவருக்கு நடந்த பூஜைகளை தரிசனம் செய்யலாம். அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் மேற்கு நோக்கி அருள் புரிகிறார். மேற்கு நோக்கிய விநாயகரை சங்கடகரா சதுர்த்தியில் வழிபடுவதால் திருமண தடை நீங்கும், குடும்ப ஒற்றுமை ஏற்படும், சுக பிரசவம் நடக்கும், வழக்குகளில் வெற்றி கிடைக்கும், வறுமை நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும், கல்வி கேள்விகளில் சிறந்த ஞானம் உண்டாகும், விவசாய உற்பத்தியில் லாபம் கிடைக்கும், செய்யும் தொழிலிலும் லாபம் கிடைக்கும். பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் திருநீர், மஞ்சள், குங்குமம் ஆகியவை பிரசாதமாக வழங்கப்பட்டது. Thank you.
பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து பக்தர்களுக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாணிக்க விநாயகர் கோவில் அறக்கட்டளை நிர்வாகிகள் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாணிக்க விநாயகர் கோவிலை பற்றியும் இந்த கோவிலில் நடைபெற்ற விநாயகர் சதுர்த்தி பூஜையை பற்றியும் பார்த்தோம். மேலும் இதுபோல பல ஆன்மீக தகவல்கள் மற்றும் பல்வேறு கோவில்களின் வரலாறு மற்றும் சிறப்பினை பற்றி அறிந்து கொள்ள நம்மளுடைய தமிழன் டெம்பிள்ஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.